ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து வ்ளாக் இல்லை. ஸோ நான் வந்து என்ன வீடியோ எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரொம்ப நாளாக மாறி மாறி கேட்டுகிட்டே இருந்த ஒரு வீடியோ. ஓகே, ஸோ எல்லாரும் ரொம்ப நாளாக மாறி மாறி கேட்டுகிட்டே இருந்த ஒரு வீடியோ, உங்களோட தாய்லாந்து ட்ரிப்போட எக்ஸ்பென்சஸ், அந்த டீட்டெயில்ஸ் வைக்கி, அந்த ட்ரிப் எப்படி பிளான் பண்ணீங்க, ஸோ உங்களோட ஹாலிடே அந்த பேக்கேஜ் யார்கிட்ட எந்த ஏஜென்ட்டை கொடுத்தீங்க எல்லாமே கேட்டீங்க. ஸோ அதை தான் ஒரு டீட்டெயில் வ்ளாகாட்டு எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ தாய்லாந்து ட்ரிப் வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாள் முன்னாடி பிளான் பண்ணல. ஸோ எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 days கேப் தான் இருந்துச்சு. அதனால வந்து எங்களோட ட்ரிப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு, ஏன்னா வந்து டக்குன்னு பிளான் பண்ணதுனால. ஸோ நீங்கள் அட்வான்ஸாகிட்டு ஒரு 3 to 4 months முன்னாடியே புக் பண்ணி பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். ஸோ நாங்கள் வந்து யார்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரிப்பை பற்றி சொல்லிடுறேன். ஸோ தாய்லாந்து வந்து என்னோட ரொம்ப நாளாட்டு நானும் சதீஷும் போகணும் அப்படின்னு நினச்ச வந்து ஒரு டெஸ்டினேஷன். ஸோ இதுக்கு வேண்டி பாஸ்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சதீஷ்கிட்ட மட்டும்தான் பாஸ்போர்ட் உண்டு. ஸோ எனக்கு மகா மகிக்கு பாஸ்போர்ட் கிடையாது. ஸோ அதை அப்ளை பண்ணோம். அது ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து திருநெல்வேலியில் போயிட்டு டைரெக்டாக வாங்கிட்டோம். ஸோ பாஸ்போர்ட் வந்து எங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 days தான் ஆச்சு. ஸோ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அது பாஸ்போர்ட் கையில் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு 4 to 5 days. ஸோ டோட்டலாக உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து எல்லாமே கிளியர் ஆக 1 week ஆகும்னு வைங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தாய்லாந்து ட்ரிப் வந்து டோட்டலாக, ஸோ நான் என்னோட அந்த ட்ரிப்போட பேக்கேஜ் அதை எடுத்து வச்சுருக்கேன் அந்த டீட்டெயிலை. இது வந்து 6 nights 7 days ட்ரிப் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் யார் மூலமாக பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க வந்து ஜிடி ஹாலிடேஸ் அப்படின்னு ஒரு ட்ராவல் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த ட்ராவல் ஏஜென்சி மூலமாக தான் நாங்கள் போனோம் ஜிடி ஹாலிடேஸ். அவங்களோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த அவங்க ஃப்ரெண்டோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவங்க மூலமாக தான் நாங்கள் முக்கால்வாசி இது வரைக்கும் போன எல்லா டூர் பேக்கேஜஸுமே நாங்கள் வந்து இந்த இந்த ஹாலிடே இவங்கள தான் சூஸ் பண்ணுவோம் நாங்கள். அடுத்து வந்து ட்ராவல் ஏஜென்சியை தான் சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து 3 days பட்டாயாவில், 3 days பேங்காக்லன்னு போட்டோம். ஸோ பட்டாயா வந்து மிஸ் பண்ணாமல் போகக்கூடிய ஒரு இடம். முக்கால் மெயினாக வந்து தாய்லாந்தில் வந்து என்ஜாய்மெண்ட் வந்து பேச்சுலர்ஸ் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கிட்ஸுக்கு வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட். ஏன்னா கிட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. அதே மாதிரி பேச்சுலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக போகிறோம், ஃபேமிலியாக போகிறோம், எல்லாத்துக்குமே பெஸ்ட் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து தாய்லாந்து. ஸோ நாங்கள் வந்து 3 days பட்டாயாவில் எப்படி எல்லாம் என்னெல்லாம் அங்கே பட்டாயாவில் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து பேங்காக்ல வந்து இங்கிருந்து நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம், சென்னை போயிருந்தோம். ஸோ சென்னையில் சாரி கொச்சின் போயிருந்தோம். கொச்சின்லேருந்து தான் எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பேங்காக். ஸோ பேங்காக்ல வந்து ரீச் ஆனோடனே நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே பேங்காக்ல ரீச் ஆனோடனே பேங்காக்லேருந்து பட்டாயா போனோம். ஸோ பட்டாயில டைம் 3 days ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் பேங்காக்குக்கு வந்தோம். ஸோ பட்டாயில வந்து ஃபர்ஸ்ட் டே நாங்கள் என்ன பண்ணோம்னா, நேராக போன உடனே வந்து ஸ்ரீரட்சா டைகர் பார்க் அங்கே போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நிறைய டைகர்ஸ், உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ், டைகர்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கிறது, க்ராக்கடைல்ஸ் அந்த மாதிரி இது கூட குழந்தைங்களுக்கு நிறைய பார்க்குறதுக்கு நல்ல இடம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து செக்இன் ஆகிட்டோம். நாங்கள் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவரி பீச்னு ஒரு ஹோட்டலில் பட்டாயில் ஸ்டே பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு சென்டர் ஆஃப் இது மாதிரி. ஸோ எல்லா இடத்துக்கும் எல்லாம் இதுக்கும் மெயினான இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோட்டலில் வந்து ஈவினிங் வந்து அல்கசார் ஷோன்னு அது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டே வந்து என்ன பண்ணோம்னா, கோரல் ஐலாண்டுக்கு போனோம். கோரல் ஐலாண்டில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ வந்து அந்த பேராஷூட்டில் இது பண்ணுறது, அண்டர் சி வாக்கு, அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து என்னது சீ கடலில் பண்ணக்கூடிய நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அந்த பீச்சில் இருக்கும். ஸோ அங்கே போயிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டே வந்து பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போயிருந்தோம். அதுக்கப்புறம் பட்டாயா ஆர்ட் அண்ட் பேரடைஸ், இந்த ரெண்டு இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு போட்டில் நீங்கள் அப்படி போயிட்டே இருப்பீங்க. சைட்லலாம் ஃபுல்லாட்டு நிறைய கடை அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒரு பாதையும் போட்டிருப்பாங்க. பக்கத்தில் நிறைய ஃபுல்லாமே கடை தான், நீங்கள் நல்லா ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ அங்கே போயிருந்தோம். ஆனால் மெயினாட்டு நான் சொல்லணும்னு நினச்சது வந்து, பட்டாயில் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறத விட பேங்காக்கில் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். அதனால
பேங்காக்ல தான் ஷாப்பிங் பண்றதுக்கு வந்து பெஸ்ட் பிளேஸ், பட்டாயா வந்து ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு. ஸோ இது தேர்ட் டே. அதுக்கப்புறம் ஃபோர்த் டே வந்து நாங்க வந்து பட்டாயிலேருந்து பேங்காக் கிளம்பக்கூடிய டைமில் போகிற வழியிலே நூம் நூச் வில்லேஜ் டூர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம். அது என்னென்னா நிறைய அனிமல்ஸ், ஒரு பார்க் மாதிரி, டைனோசர், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துருந்தீங்கன்னா, தாய்லாந்து ட்ரிப் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பேங்காக் போயிட்டோம். பேங்காக்கில் நாங்கள் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலோட நேம் மறந்துடுச்சே, விஷயம் பயோகே ஸ்கை ஹோட்டல். ஸோ அதுவும் நான் போட்டிருந்தேன். ரொம்ப பெரிய ஹோட்டல், உள்ளதே பேங்காக்லேயே வந்து டாலஸ்டான ஒரு ஹோட்டல். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணோம். ஸோ அந்த ஹோட்டலில் ஸோ அங்கே போய் ரீச் ஆனோடனே என்ன பண்ணோம், ஸோ டே ஃபிஃப்த்து வந்து ஃபோர்த் டே அங்கே ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு எயித்தால தான் பார்த்தீங்கன்னா தாய்லாந்தோட பெஸ்ட் ஷாப்பிங் மால் மாதிரி, அது என்னென்னா இந்திரா மார்க்கெட்னு நினைக்கிறேன். ஆமா, இந்திரா மார்க்கெட் தான், ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு. ஆமா, இந்திரா மார்க்கெட். ஸோ அங்க வந்து அங்கதான் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீப்பா திங்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஷாப்பிங் பண்றதுக்கு வந்து பெஸ்ட் பிளேஸ் இந்திரா மார்க்கெட். அதுக்கப்புறம் இந்த பயோகே ஸ்கை ஹோட்டல் பக்கத்துலதான் சுத்தி சுத்தி ஏகப்பட்ட ஷாப்பிங் இது இருக்கும். இது ஒரு சென்டர் ஆஃப் இது மாதிரி. ஸோ உங்களுக்கு நீங்க ஜஸ்ட் ஹோட்டல் இருந்து வெளியே இறங்கினாலே உங்களுக்கு ஷாப்பிங் பிளேசஸ், சாப்பிடுறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய நிறைய மால்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு எங்க போகணுன்னாலும் போய்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் டே வந்து நான் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு மட்டும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ டே ஃபிஃப்த் வந்து நாங்கள் வந்து சஃபாரி வேர்ல்டு மரைன் பார்க், இந்த ரெண்டு இடத்துக்கும் போனோம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம், ஏன்னா வந்து நீங்கள் என்னோட வீடியோஸை பார்த்தாலே தெரியும், அங்கே எல்லா அனிமல்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஷோஸ் இருக்கும், அந்த மாதிரி நல்லாயிருக்கும், குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா. சிக்ஸ்த் டே வந்து ட்ரீம் வேர்ல்டு போயிருந்தோம். ட்ரீம் வேர்ல்டு நாங்களே கேட்டு போட்டது. ஸோ ஏன்னா வந்து அது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு அங்கே வந்து நிறைய நிறைய, அதாவது மெயினாக வந்து ஒரு என்ன அது என்னது தீம் பார்க் மாதிரி, ட்ரீம் வேர்ல்டு வந்து ஒரு தீம் பார்க் மாதிரி, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செவன்த் டே வந்து நாங்கள் ஜெம் கேலரி போனோம். ஒரு புத்தா டெம்பிள் போயிருந்தோம், ரெண்டு மூணு புத்தா டெம்பிள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து சென்னை வந்துட்டு, சென்னையிலேருந்து நாங்கள் நாகர்கோவில் வந்தோம். ஸோ இவ்வளோ இதுதான் எங்களோட பேக்கேஜ் மாதிரி, இவ்வளோ தான் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். பட் அங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய இடம் இருக்குது. நீங்கள் நிறைய கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து, நீங்கள் குட்டீஸை கூட்டிகிட்டு போகலன்னா நீங்கள் இந்த ட்ரீம் வேர்ல்டு அங்கெல்லாம் போக தேவையில்லை, அதுக்கு பதில் நீங்கள் வேறு இடம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னது, எங்களுக்கு வந்து இந்த டோட்டல் பேக்கேஜ் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs ஆச்சு. ஸோ நாலு பேர் போயிருந்தோம், நான், சதீஷ், மகா, மஹி, நாலு பேர்த்துக்கும் சேர்த்து 2 lakhs 7 days ஆச்சு, 7 days பேக்கேஜ். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான், ஃபுட்டு, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே. பட் நாங்கள் வந்து ஓகே, இது எங்களோட பேக்கேஜ் டீட்டெயில். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு வந்து எப்படி மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்க. ஸோ வந்து ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அந்த ஹோட்டலில் உள்ள ஃபுட்டு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல, இப்போ பஃபே தான் இருந்துச்சு ஃபுல்லாட்டு. ஆனால் நாங்கள் போன இடம் என்னம்மா, இப்போ மகி வந்திருக்கா. ஸோ நாங்கள் போன இடத்துல எல்லாம் இந்த ட்ரீம் வேர்ல்டு அந்த மாதிரி போகிற இடத்துல எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பஃபே லஞ்சு அந்த இது ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, இந்தியன் இது தான். ஸோ அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் நம்ம ஷாப்பிங் போகிறோம் போனால் டின்னர் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஹோட்டலில் வந்து சாப்பிட பிடிக்கல. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே மெட்ராஸ் தர்பார்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அது வந்து பியூர் இந்தியன் ரெஸ்டாரண்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட் அப்படியே கிடச்சிச்சு. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து முக்கால்வாசி ஃபுட்டு வந்து சாப்பிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே. ஓகே, அவள் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் தா அப்படின்னு சொன்னால் அதான் ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது பக்கத்துலேயே, வந்து நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெக்டொனால்ட்ஸ் அந்த மாதிரி இடமும் இருக்கும். ஸோ அங்கேயே நம்ம வந்து ஃபுட் இது வந்து பண்ணிக்கலாம். அதை விட அங்கே நிறைய நிறைய பிளேஸ் இருக்குது. நீங்கள் வெளியே இறங்கினாலே உங்களுக்கு தெரியும், ஃபுட்டு வந்து உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது, ஏன்னா அவ்வளோ இது இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து தேர்ட் நான் சொல்ல வந்தது என்னென்னா, குழந்தைங்களை, சின்ன குழந்தைங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராலர் எடுத்துக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் தேவை தாய்லாந்து போகிறதுக்கு அதை சொல்லிடுறேன்.
ஸோ நாங்கள் வந்து பண்ண ஒரு பெஸ்ட் இது வந்து ஸ்ட்ராலர் வாங்கினது. ஸோ ட்ராவல் ஸ்ட்ராலர் மாதிரி வாங்கினோம், 1800 1700 அமேசானில் வாங்கினோம். ஸோ அது இருந்தது வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல். மஹியை வந்து ஃபுல்லாமே நாங்கள் அதில் வச்சிட்டோம், ஏன்னா வந்து ரொம்ப நடக்க வேண்டி இருக்கும். அதனால குழந்தைங்கள வந்து ஸ்ட்ராலர் வச்சு கொண்டுட்டு போகிறது வந்து அவங்க டயர்டாக மாட்டாங்க, அதனால அவங்க ரொம்ப ஃபஸியாக மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால சின்ன குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா ஸ்ட்ராலர் வாங்கிக்கோங்க, அது வந்து பெஸ்ட்டு. அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் வந்து இங்கேருந்தே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ உங்களுக்கு பசங்க இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, அதனால உங்களோட இந்தியன் ஸ்நாக்ஸ் எதுவுமே அங்கே கிடைக்காது. அதனால வந்து சிப்ஸு அந்த மாதிரி ஐட்டம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க இங்கேருந்து, அது வந்து பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சேஃப்டி, இது சொல்லிடுறேன். ஸோ வந்து பட்டாயாவில் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே இதாகலை, ஆனால் பேங்காக்ல எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பேங்காக்ல எங்கள் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பயோகே ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஸ்ட்ரீட்ல நிறைய ஷாப்பிங் பண்றதுக்கு நிறைய இடம் உண்டு. ஸோ நைட்டு வந்து ஒரு நாள் ஒரு 7 o'clock போல நாங்கள் அந்த அளவு ஓகே நம்ம எப்படின்னா நாங்கள் கிளம்புறதுக்கு 1 day முன்னாடின்னு நினைக்கிறேன். ஸோ ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு வாலெட் எடுத்து வச்சுட்டு நல்ல காலம் என்னோட ஃபோனை நான் வந்து பேக்ல எடுத்து போடல. ஃபோனை வந்து சார்ஜ் சுத்தமாக இல்லை, அதனால லாக் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரூம்லேயே சார்ஜ் போட்டுட்டு என்னோட பேக்ல வெறும் வாலெட் மட்டும் வச்சு நான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ நல்ல காலமாக சதீஷ் வந்து என்கிட்ட வந்து ஒரு 4000 baht வந்து கொடுத்து உன் பேக்கில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் நல்ல காலம் அதை வந்து வாலெட்டில் நம்ம வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு என்னோட பேக்கில் வந்து ஒரு சைடு ஜிப்பு உண்டு, அந்த ஜிப்பில் வந்து அந்த ரூபாவை வச்சுட்டு நாங்கள் வந்து போனோம். போயிட்டு ஷாப்பிங் எல்லாமே பண்ணிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு தான். ஸோ ரிட்டர்ன் வரும்போது அங்கே ஒரு சூட்கேஸ் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ அந்த ஷாப்பில் வந்து சதீஷ் வந்து போனாங்க, லக்கேஜ் வந்து ஏதாவது சீப்பாக இருக்கா அப்படி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. நான் வந்து மகாவையும் மகியும் கையில் வச்சுட்டு அந்த கடைக்கு வந்து வெளியே வந்து ஒரு ஓரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சதீஷ் வந்து அங்கே செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு வந்து ரெண்டு பேர் வந்து இந்தியன்ஸ் தான் நினைக்கிறேன், அவங்க வந்துட்டு யோ பேக் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் பின்னாடி பார்க்குறேன், என்னோட பேக் வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து ஷோல்டர் பேக்கு, அதான் நான் சொன்னேன்ல இந்த மாதிரி டக்குன்னு ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு சிப்பு, ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. உள்ளே பார்க்குறேன் என்னோட வாலெட்டை காணும். ஸோ எனக்கு பயங்கர டென்ஷனு. ஸோ என்னடா இது வாலெட்டை காணும்னு சொல்லிட்டு சதீஷை கூப்பிட்டுட்டு எங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அந்த ஒரு 5 minutes வந்து ரொம்ப படப்படப்பாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் பேர் வந்து செக்யூரிட்டி வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் கேட்கும்போது நம்ம பேசுறது அவங்களுக்கு எதுவுமே புரியாது, இங்கிலீஷே புரியாது தாய்லாந்தில் உள்ளவங்களுக்கு. ஸோ நாங்கள் கடகடன் எங்கள் ஹோட்டலுக்கு போய் அங்கே உள்ளவங்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் உட்காந்து கொஞ்சம் அமைதியாக இருந்து யோசிக்கும் போது என்னோட வாலெட்டில் வந்து ஆக்சுவலி கேஷ் எதுவுமே இல்லை, ஏதோ சேஞ்ச் தான் இருந்துச்சு, ஒரு 10 bahtோ எவ்வளவோ இருந்துச்சு. நல்ல காலம் நான் வந்து அந்த சிப்பில் வச்சுருந்ததை செக் பண்ணேன், அதில் வந்து கேஷ் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி எடுக்கல, வாலெட்டை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஆனால் என்னோட வாலெட்டில் வந்து ஐடி கார்டு, அதுக்கப்புறம் மகாவோட மெடிக்கல் கார்டு, அந்த மாதிரி ஃபோட்டோஸ், ஃபோட்டோ கூட இல்லை, இந்த ஷாப்பிங் கார்டு அந்த மாதிரி ஐட்டம் தான் இருந்துச்சு. அதனால சரி ஓகே கம்ப்ளைண்ட் பண்ணாட்டேன், ஏன்னா எப்படியும் நம்ம நெக்ஸ்ட் டே கிளம்புறோம். ஸோ அதுக்குன்னு ரொம்ப அலைஞ்சு டென்ஷன் ஆகும், அதனால் போனது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ அதனால் வந்து அங்கே வந்து பேங்காக்ல வந்து ரொம்ப தெஃப்ட் வந்து ஜாஸ்தி. நீங்கள் வந்து போகும்போது ஹேண்ட்பேக் போடுறீங்கனாலும் கேஷ் எதுவுமே மொத்தமாக அதில் வச்சுக்காதீங்க. பாஸ்போர்ட்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எங்கேயாவது போகும்போது உங்கள் கூட தான் நீங்கள் கேரி பண்ணணும் பாஸ்போர்ட்டு, ஏன்னா அங்கே திடீர்னு கேட்பாங்க உங்களுக்கு. அதனால் பாஸ்போர்ட்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் பேக் ஏதாவது போடுறதா இருந்தாலும் லாக் போட்டு வச்சுக்கோங்க, சின்ன பூட்டு மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இது வந்து ரொம்ப மெயின். அதே மாதிரி கேஷும் வந்து நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்கன்னா மொத்தமாக எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் கொஞ்சத்தை வந்து இதில் வச்சுக்கோங்க, உங்களோட ஹோட்டல் ரூமில் வச்சுக்கோங்க, தேவைக்கு தக்கன எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இது வந்து நாங்கள் வந்து அனுபவத்தில் சொல்லக்கூடிய ஒரு இது. ஸோ தாய்லாந்தில் வந்து பிக் பாக்கெட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதே மாதிரி கோல்டு செயின் எதுவுமே போடாதீங்க. ஸோ அதெல்லாமே தேவையில்லை. ஸோ நிறைய கேங்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமையே உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு, ஈவன் கடையில் இருக்கக்கூடியவங்க கூட அதில் வந்து ஒரு ஆளாக இருக்கலாம், அதனால நமக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம ஷாப்பிங் நிறைய பண்ணும்போது மணி எடுத்து கொடுக்கும்போது அதை அவங்க நோட் பண்ணிட்டு சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால நிறைய பேர் கேங்ஸாக இருப்பாங்க அங்கே, அதனால யார் எப்படின்னு நமக்கு தெரியாது தாய்லாந்தில். ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், மற்றபடி ஒரு பயம் கிடையாது. நீங்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தாலே போதும். தாய்லாந்தில் போகக்கூடிய அவங்க ஓனா அங்கே உள்ளவங்களே வந்து பேகை வந்து முன்னாடியாகவும் போட்டிருப்பாங்க.
நான் சதீஷ்ட கேட்டேன், இவங்க ஏன் இப்படி எல்லாருமே பேக்கை முன்னாடி போட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பிக் பாக்கெட்டுக்கு பயந்து தான் வந்து ஷோல்டர் பேக்கை பின்னாடி போடாம முன்னாடி பேக்கை போட்டுட்டு போவாங்க. ஸோ இந்த இது தான் மெயின் ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி இது வந்து தாய்லாந்தில் இது தான். கிட்ஸ் வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய நிறைய ஷாப்பிங் பிளேசஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால குட்டீஸை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் மகாக்கு கையில் வந்து ஒரு ஹேண்ட்கஃப் மாதிரி சதீஷ் போட்டுட்டு கையில் அவங்க கையில் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வரும், மகா கையில் ஒன்று. ஸோ அப்படி போட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங் போகும்போது அவங்க எங்கே போனாலும் நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பசங்களை கூட்டிகிட்டு போகும்போது வந்து நான் மஹியை ஃபுல்லாக ஸ்ட்ராலரில் கான்சன்ட்ரேட் பண்ணிப்பேன். ஸோ மகாவை வந்து சதீஷ் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பாட்டு. அதுக்கப்புறம் தாய்லாந்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அந்த டிஷ்ஷெல்லாம். பட்டாய்னு ஒரு நூடுல்ஸ் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தாய் கறி ட்ரை பண்ணுங்கள், ரெட் கறி க்ரீன் கறி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டிக்கி ரைஸ் வித் மேங்கோ ட்ரை பண்ணுங்கள், அது ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். டுரைன் ஃப்ரூட்டு, லைச்சி, மங்குஸ்டான், அதுக்கப்புறம் ரம்புட்டான், அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு நிமிஷம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸு அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஜூஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கே உள்ள ஜூஸு நிறைய ஐஸ் போட்டு சில்லுன்னு தருவாங்க. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா. ஸோ மற்றபடி வந்து மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய பார்க்குறதுக்கு பிளேசஸ் இருக்கும். என்ன சொல்ல, உங்களோட டென்ஷன் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் இது. அதுக்கப்புறம் சேஃப்டி சொல்லிட்டேன் உங்களுக்கு, டூர் பேக்கேஜ் சொல்லிட்டேன், நாங்கள் எங்கெல்லாம் ஸ்டே பண்ணோன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஷாப்பிங்க்கு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நான் சொல்லிடுறேன். அங்கே பேங்காக் பட்டாயாவில் வந்து உங்களுக்கு ரொம்ப மெயினாக பேங்காக், ஏன்னா பட்டாயா வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ பேங்காக்ல உங்களுக்கு நிறைய சுவீனியர்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து அங்கேருந்து திங்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நிறைய திங்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக், அம்பர்லா, ட்ரெஸ்ஸு, அண்டர்வியர், கிட்ஸுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நிறைய, ஃபேஸ் வாஷு, அந்த மாதிரி ஷாம்பு அந்த ஐட்டம், அதுக்கப்புறம் அவங்களோட தாய்லாந்தோட ஓன் அந்த அது என்னது இதெல்லாம் இருக்கும்ல, கைவினை பொருட்கள் அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த இந்திரா மார்க்கெட்டுக்குள்ளாடி நீங்கள் போனாலே உங்களுக்கு வந்து என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இங்கே கிடச்சிடும். உங்களுக்கு லக்கேஜஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும், சூட்கேஸு, ஹேண்ட்பேகு, அதுக்கப்புறம் அந்த ஷோல்டர் பேக்கு, வித விதமாக பேக் இருக்கும். கிட்ஸுக்கு நிறைய செருப்பு அதெல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும், மெயினாக ட்ரெஸ்ஸு செருப்பு அதெல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும் அங்கே. அதுக்கப்புறம் வேறு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிக்ஸி அப்படின்லாம் நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தாயில் உள்ள அந்த இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் தாய்லாந்தில் வந்து அந்த இது ஒரு பாம், தலைவலி உடம்பு வலிக்குள்ள ஒரு மூலிகை ஹெர்பல் பாம் அங்கே கிடைக்கும். ஸோ அது வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அந்த தலைவலிக்குள்ள பாம்மு. அதுக்கப்புறம் அது கிடைக்கும். அந்த மாதிரி முக்கால்வாசி இந்த மாதிரி ஐட்டம் தான், மற்றபடி சாக்லேட்ஸ் அதெல்லாம் ரொம்பலாம் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டு பிளேஸு. வித விதமாக நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிக்கலாம், ஹேண்ட்பேக்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து மெயினானது வந்து கரன்சி. ஸோ நம்மளோடது வந்து கரன்சி பற்றியும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஃபோன் அதை பற்றியும் சொல்கிறேன். ஸோ கரன்சி வந்து அங்கே தாய்லாந்தில் உள்ள கரன்சி பாத், உங்களோ இங்கே நம்மளோட 1 ருபி வந்து அங்கே 0.43 பார்த்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா கொஞ்சத்தை வந்து பாத்தாட்டு கன்வெர்ட் பண்ணி கொண்டு போனோம், மிச்சம் வந்து US டாலராக மாற்றிட்டோம். ஸோ அந்த நீங்கள் வந்து இங்கேருந்து பாத்தா கொண்டு போகிறீங்கல்ல, அந்த மணி அவ்வளோக்கே நீங்கள் வந்து செலவு பண்ணிடணும். ஏன்னா அங்கேருந்து நீங்கள் இங்கே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வர மணிக்கு வந்து இங்கே அந்தளவுக்கு வேல்யூ இல்லை. ஸோ அதனால் பாத் வந்து திருப்பி கொண்டு வர்றது வந்து அவ்வளோ வேல்யூ கிடையாது. அதனால் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போனதில் காயின் மட்டும், ஒரு 2 காயின் மட்டும் எடுத்து வச்சுட்டு சும்மா மெமரிக்கு வேண்டி பாத் காயின் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து செலவு பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் US டாலர் ஆட்டி நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு முக்குக்கு முக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இருக்கும், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த இது ஒன்று. அதுக்கப்புறம் மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை,
எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் போன ட்ராவல் ஏஜென்சி கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலோட டீட்டெயிலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் தாய்லாந்து போயிட்டு வந்தே ஒரு ரெண்டு மூணு நாலு மாதம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால உங்களுக்கு வந்து ஃபைனலாக நான் சொல்லிட்டேன். ஓகே, உங்களை வந்து இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.